இவர் அறிமுகப்படுத்தியது மார்க்கட் சோசலிசம், சீன தன்மையுடையான சோசலிசம். இதை பற்றி தான் நம்ம ஆய்வு, இந்த நூல் சொல்லும் இதுதான் ஆய்வு. அப்போ மார்க்கெட் சோசலிசம்னா என்ன? முதல்ல அப்படின்னா மார்க்கெட் என்பது முழுக்க முழுக்க சந்தை. அந்த சந்தை என்பது முதலாளித்துவ உற்பத்தி முறையோடு இணைந்தது. அது ஒரு சமூகத்தோடு இணைந்த ஒரு அம்சம். சந்தை என்பது தனிநபர் முன்முயற்சிகளை, தனிநபருக்கான முன்முயற்சிகளை, தனிநபருக்கான லாப நோக்குகளை ஊக்குவிக்கக்கூடியதான் சந்தை. இது இன்னும் சோசலிசம் வந்து பரந்துபட்ட சமூகத்திற்கான முன்முயற்சிகளை, பரந்துபட்ட மக்களின் நலனுக்காக ஊக்குவிப்பது வந்து சோசலிசம். இரு சமூகங்களை ஒன்றாக இணைக்க முடியுமா? அதே கேள்வி. ஆனால் அவர் இணைக்கிறார். மார்க்கெட் வேற, சோசலிசம் வேற. சந்தை சோசலிசம்ங்கிற பேரில் இரண்டு சமூக முதலாளித்து சமூகத்தையும் சோசலிச சமூகத்தினுடைய இரண்டு அம்சங்களை ஒன்றாக சேர்த்து அது ஒரு மோசடி. அதை ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து ஆனால் ஆரம்பித்து அவர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கு வரைக்கும் இப்போ இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை, சீன கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லிக்கிட்டே இருக்குது, நாங்கள் கண்ட்ரோலில் இருக்கோம், எங்களை மீறி வந்து பன்னாட்டு கம்பெனிகளோ, எங்களை மீறி பன்னாட்டு மூலதனம் வந்து அதிக வளர்ச்சி பெற முடியாது, எங்களுடைய கட்டுப்பாட்டில் அரசியல் அதிகாரம் எங்களை கையில் இருக்குது, பொலிட்டிக்கல் பவர் இன் அவர் ஹேண்ட்ஸ், அதனால் நாங்கள் வந்து சீன சோசலிஸ்ட் மீறி எதுவும் செய்ய முடியாது அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னா, சோசலிசத்தையும் முதலாளித்துவ சமூகம் அம்சத்தையும் இணைக்கும் பொழுது மார்க்கெட் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். சந்தை வந்து சந்தைக்கான விதிகள், சந்தைக்கான உற்பத்தி முறைகள், சந்தைக்கான உற்பத்தி முறைங்கிறது லாபத்துக்கான உற்பத்தி முறை, தேவைக்கு அதிகமான உற்பத்தி முறை. தேவைக்கு அதிகமான உற்பத்தி வரும் பொழுது இங்கே சோசலிசத்தை வந்து டாமினேட் பண்ணி மார்க்கெட் என்பது முழுக்க அனைத்து துறைகளுக்கும் ஊடுருவ ஆரம்பிச்சிடும். சீனத்தில் இருக்க அத்தனை துறையும் ஊடுருவ ஆரம்பிக்கும். ஊடுருவ ஆரம்பித்து என்ன செய்யணும், எல்லா துறையிலும் சந்தை ஆதிக்கம் மேலோங்கி நிற்காது. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, டெங்கு கலாச்சார புரட்சி என்பது ஒரு மாபெரும் மோசடியான ஒரு குற்றம், அது ஒரு தொற்று நோய். அது சொல்லிட்டு கலாச்சார புரட்சி சாதித்த விஷயங்கள் அனைத்தையுமே ஒழிச்சு கட்டாங்க. முதல்ல அவங்க ஒழிச்சு கட்டுறது மிகப்பெரிய வந்து எழுத்து சுதந்திரத்துக்கான கலாச்சார புரட்சியில் எல்லாருமே வந்து போஸ்டர் எழுதுறாங்க. தலைமை தப்பு செஞ்சால் பம்பாரதி தலைமையை தகருங்கள் சொல்லிட்டு மாணவர்களுக்கு அறிவு கொள்கிறாங்க. மாணவர்கள் வந்து தலைமைக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பாங்க. ஒரு விவசாயி வந்து, சாதாரண விவசாயி வந்து ஒரு அதிகாரியை கேள்வி கேட்க முடியும், போஸ்டர் மூலமாக எழுதி அதிகாரியை நீங்கள் என்ன செஞ்சீங்க, என்ன திட்டம், என்ன அமல்படுத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு விவசாயி, படிப்படி இல்லாத விவசாயி வந்து ஒரு விவசாய இது அதிகாரியை கேள்வி வைக்க முடியும், ஒரு மாணவர் வந்து ஒரு பேராசிரியை கேள்வி வைக்க முடியும். இப்படி கட்டற்ற சுதந்திரத்தை ஒரு யாரையும் யாரும் கேள்வி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சமத்துவ நிலையை வந்து கலாச்சார புரட்சி நிலைநாட்டுச்சு. அதனால் எல்லாருமே பயந்தாங்க. பெரிய அளவில் வந்து அது பிரம்மாண்டமான ஒரு மக்களுடைய சக்தியை வரம்பு பார்த்து அவர் கட்டவிழ்த்து அந்த தவறு நடந்துச்சு, அது உண்மைதான். ஆனால் இதெல்லாம் முதல்ல கை வைக்கிறார். இந்த உரிமையெல்லாம் யாருக்கும் கிடையாது, கருத்துரிமையெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை க்ளோஸ் பண்ணுறாங்க. கேரக்டர் போஸ்டர் எழுதுறது, போஸ்டர் எழுதி யாருனாலும் எழுதுகிறா அப்படிங்கிறத கட் பண்ணுறாங்க. அடுத்ததாக மிகப்பெரிய சாதனையான கம்யூனிஸ்ட் பூரா கலைக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் பூரா கலைச்ச பிறகு கம்யூனிஸ்ட் கீழே தான் வந்து ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் ஒரு ஸ்கூல் இருக்குது. கம்யூனுடைய நிதியில் தான் பள்ளியுடைய செயல்படுச்சு. அதை விட சிறந்த சீனாலே ஒரு உலகத்தையே சிறந்த உதாரணம் வந்தது பேர் ஃபுட் டாக்டர்ஸ். சீனாவுடைய ஆரோக்கிய சுகாதார முறை எல்லாம் படிப்பறிவு இல்லாதவர் ஒரு மூணாவது படிச்சாப்பதும், ரெண்டாவது படிச்சாப்பதும் ஒரு கோட்டை மாட்டி, அந்த ஒரு டாக்டருங்களை கோட்டை மாட்டி கிராமங்களுக்கு போனாங்க. சின்ன சின்ன வியாதிகளுக்கான நோய்களை வந்து, தடுப்பு நோய்களை வந்து அவங்கள ஊசி போட கற்றுக்கிட்டாங்க, ஊசி போட கற்றுக் கொடுத்தாங்க. சின்ன சின்ன தடுப்பு முறைகள் எல்லாத்தையும் வந்து செஞ்சாங்க. அதனால் காலரா, வேதி, நிறைய விஷயங்கள் கட்டுப்படுத்தப்பட்டுச்சு. ஏராளமான பேர்ஃபுட் டாக்டர்ஸ் வந்து பெரும் காலோடையே நடந்து போய் விவசாயி மருத்துவம் பார்த்தாங்க. அதாவது நம்ம இப்போ பாராமெடிக்கல் சொல்கிற மாதிரி அங்கே வந்து பேர்ஃபுட் டாக்டர்ஸ் அறிமுகப்படுத்தாங்க. அது சீனத்தையே வந்து ஒரு ஆரோக்கியமான சமூகமாக மாற்றிச்சு. அது சாதனை, அதெல்லாம் அந்த மறுக்க முடியாத ஆதாரங்கள் இருக்குது. ஆனால் இவர் வந்து கம்யூனை கலைச்சதுனால அந்த பேர்ஃபுட் டாக்டர் சிஸ்டத்தையே ஒழிச்சிட்டாங்க. ஒழிச்சது விட்டால் மட்டும் இல்லாமல் முக்கியமாக கார்பரேட்டுகள் இப்போ நம்ம நாட்டிலெலாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு இது ஹெல்த் சிஸ்டத்தில் ஒரு ஹெல்த் சிஸ்டம்னா ப்ரிவென்ஷன், ட்ரீட்மெண்ட், ரிஹாபிலிட்டேஷன் மூணு இருக்கும். அதாவது தடுப்பு முறை, சிகிச்சை, அடுத்ததாக மறுவாழ்வு. இப்போ தடுப்பு முறையாக எடுத்துட்டான். நம்ம இந்தியாவில் ஹெல்த் சிஸ்டத்தில் தடுப்பு முறை கிடையாது, ப்ரிவென்ஷனே கிடையாது. ஏன் ப்ரிவென்ஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் நோய் வராது, நோய் வரும் வராது அந்த நீங்கள் ப்ரிவென்ஷனே காலியாகிடுச்சுன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வருவீங்க. லாப நோக்கம் இருக்கிறதுனால ப்ரிவென்ஷனுங்கிற சிஸ்டத்தையே
இந்தியாவோட ஹெல்த் பாலிசி எடுத்துருச்சு, அது யாருக்கும் தெரியாது. அதே போல் ஃபஸ்ட்டு அவர் எடுத்தது சீனாவில் பிரிவென்ஷனுங்கிற முறையை வந்து எடுத்துட்டாங்க. பிரிவென்ஷனுங்கிற முறையை எடுத்ததுனால நோய்கள் வந்து இன்றைக்கி நிறைய நோய்கள் வந்து சீனாவில் பல குழந்தைகள் இறக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி அவங்களோட வாழ்நாள் காலம் வந்து இந்தியாவில் மிக குறைய ஆச்சு. 60-70 முதல்ல வந்து 70-80 வாழ்நாள் காலம் வந்து இப்போ வந்து 50-60 வந்து நிற்கிது சீன வாழ்நாள், சீன மக்களுடைய வாழ்நாள். அப்புறம் இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி, குழந்தைகள் சிசு இறப்பு விகிதம் வந்து அதிகரிச்சிருச்சு. இதெல்லாம் மிகப்பெரிய சீரழிவு கம்மியான கலைச்சிருந்தார். அடுத்தது கல்வி முறை. கல்வி முறையை வளர்க்க போல இன்றைக்கு நம்ம இந்தியாவில் என்ன நடக்குதோ அதே போல் அங்கேயும் வந்து ப்ரைவேட்டைசேஷன் வந்துருச்சு. தனியாருக்கு தனியார் கம்பெனிகள், பன்னாட்டு கம்பெனிகள்லாம் உள்ள வந்துட்டோம். ஏராளமான சாங்கை நகரத்தில் மட்டும் பீஜிங்கில் மட்டும் ஏராளமான தனியார் கம்பெனிகள், தனியார் கல்லூரிகள், தனியார் பல்கலைக்கழகங்கள் உள்ளே வந்துருச்சு ஜாயின் அக்ரிமெண்ட் பண்ணிட்டு. அதுக்கடுத்ததாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஜுகேஷன் கை வச்சாச்சு, ஹெல்த்து கை வச்சாச்சு. அடுத்தது வந்து உற்பத்தி முறை. உற்பத்தி முறையில் வந்து முன்னாடி வந்து கூட்டுறவு பண்ணைகள்லாம் இருந்தது, எல்லாத்தையும் கரைச்சிட்டான். டெங்கு வந்து எல்லாத்தையும் கரைச்சதுனால ஒவ்வொரு விவசாயியும் தனித்தனியாக விவசாயம் பண்ணுறது, அந்த விவசாயத்தை வந்து அவங்களுக்கு லாபமாக நஷ்டமாக அவங்களே பார்த்துக்கிறதுன்னு இறங்கணும். அது சீனாவில் முடியல. அதை கூட்டுறவு பண்ணி எல்லாத்தையும் கரைச்சதுனால விவசாயம் தாக்குப்பிடிக்க முடிக்க முடியல. நிறைய விவசாயிகள் வந்து எல்லாத்தையும் விற்றுட்டு இங்கே இந்தியா போல் நகரங்களை நோக்கி, நகரங்களில் வந்து ஒரு அமைப்புசார தொழிலாளியாக சீரழிந்த வாழ்க்கைக்கு போக ஆரம்பிச்சு. இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டது பெண்களும் குழந்தைகளும். பெண்கள் வந்து கலாச்சார புரட்சியின் பொழுது ஒரே இரவில் ஏறக்குறைய 7 லட்சம் பேர் வருவோம் வினைமாதர்கள் வந்து விடுதலை செய்யப்பட்டாங்க. ஒரே இரவு அடிச்சு ஒருங்கிட்டு போய் கலாச்சார படை செம்படை வந்து நிறைய பேர் விடுதலை பண்ணிச்சு. இன்றைக்கு பெண்கள் விற்கப்படுகிறார்கள். இன்றைக்கு விற்கப்படுற நிலைக்கு வந்து சீரழிந்த ஜென் கம்பெனி வந்து கலாச்சாரம் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ மார்க்கெட் சோசியலிசம் வந்து எல்லாத்தையும் மார்க்கெட் ஆகுங்கிறது தான் பிரச்சனை. மார்க்கெட் என்ற அம்சமே ஒரு சமூகத்துடைய அம்சம், முதலாளித்த சுரண்டலங்கிற அம்சம். அது வந்துருச்சுன்னா அது எல்லாத்தையும் மார்க்கெட் ஆகும். அது முதியோர் இல்லத்தையும் மார்க்கெட் ஆகுது, அது வந்து பெண்களையும் மார்க்கெட் ஆகுது, குழந்தைகளையும் மார்க்கெட் ஆகுது, எல்லாத்தையும் அது மார்க்கெட்டிசேஷன் ஆக்கிடுது. சந்தை பொருளாதாரங்கிறதே அதுதான். இப்போ அதை நோக்கி அது எல்லாமே ஆக்கிடுச்சு, அந்த பக்கம் வேகமாக போயிடுது. அப்புறம் இன்னொன்று வந்து இந்த மார்க்கெட் சோசியலிஸ்ட் வார்த்தையே அவர் கொண்டு வந்ததே என்ன அப்படின்னா, இந்த ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு இந்த சந்தை சக்தியில் கட்டவிழ்த்து விட்டதுனால அதனால் வந்து ஒரு ஒரு வர்க்கம், புதிய வர்க்கங்கள் உருவாகும், புதிய சக்தி, புதிய வர்க்கம், புதிய வர்க்கங்கள் உருவாகுது. அந்த வர்க்கத்திற்கான வார்த்தை தான் மார்க்க, அவங்களை ஏமாத்துறதுக்கான வார்த்தை தான் கட்டி பேசுவாங்க. குட்டி முதலாளி வர்க்கம் வந்து நிறையா உருவாகும் சீன நகரத்தில், எல்லா பெரும்பாலான நகரங்களில் அது உருவாகும். இந்த படித்த மேட்டுத்துடி வர்க்கங்கள் வந்து மேட்டுத்துடி வர்க்கத்தை ஏமாத்துவதற்கான வார்த்தை தான், நாங்கள் இன்னும் சோசியலிசம் வச்சுருக்கோம், சோசியலிஸ்டுக்கான வார்த்தை தான் நம்ம நாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏமாத்துவதற்கான வார்த்தை தான் மார்க்கெட் சோசியலிஸ்டுங்கிற வார்த்தை. ஆக அதை அடிப்படையில் வச்சுட்டு இன்றைக்கி என்னென்னா சமூகம் வந்து இப்போ சீனாவில் மேலும் 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 வந்து பின்தங்கி போகும். இன்னும் ஒரு வகையில் என்ன சொல்லணும்னா அழகாக சொல்கிறார், சோசியலிஸ்டுக்கான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு டிரான்ஸ்லேஷன் கார்பரேஷனாக உதவி கூப்பிட முடியுமா? அதாவது சோசியலிஸ்டில் ஏற்படும் பிரச்சனை இல்லை, அதை தீர்ப்பதற்கு கார்பரேட்டுகள் உதவியை மார்க்ஸ் நாடியிருப்பாரா, கார்மார்க்ஸ் நாடியிருப்பாரா? அதை தான் சொல்கிறேன். டெங்கு அதை தான் செஞ்சிருக்கு. சோசியலிஸ்டுக்கு பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லிட்டு கார்பரேட்டில் உள்ள கொண்டு. அப்போ இது வந்து அபத்தம் மட்டும் கிடையாது, திட்டமிட்டே செய்யப்பட்ட ஒரு ஒரு அதாவது திருத்தல்வாதம். திருத்தல்வாதிகள்ங்கிறது யார்? அவங்க முதலாளித்தவர். திருத்தலவாதம் ஆட்சிக்கு வருவது என்பது முதலாளித்தம் ஆட்சிக்கு வருவது, அதான் முதலாளிகளுக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ இன்னொரு கேள்வியும் வருது, இது இன்னும் அதான் வெளிநாட்டில் வந்து வெளிநாடுகள் உள்ள வரலையே, இது அவங்க வந்து இது இன்னும் சோசியலிஸ்டுங்கிற நாடாக தானே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி வைக்கிறாங்க, வாதிடுறாங்க. பிரச்சனை இந்த கம்யூன் கலைச்ச போதே அது கம்யூன் கலைச்சு நிறைய ஜாயிண்ட் வென்ச்சர்ஸ் வந்து புள்ளி வரங்கள், ஏராளமான ஜாயிண்ட் புள்ளி வரங்கள். இந்த ஜாயிண்ட் வென்ச்சர்ஸ் வந்து இப்போ 186,000 1994 வந்துருச்சு. 186,000 அந்நிய கம்பெனிகள் சீனா. இதில் ஜாயிண்ட் வென்ச்சர் வந்து 1,08,000 ஜாயிண்ட் வென்ச்சர்ஸ். இது போக வந்து ஒவ்வொரு நகரத்திலையும் எடுத்திங்கன்னா நிறைய இருக்குது. இப்போ 3-4 வருஷத்துலேயே மட்டும் சாங்காய் நகரில் மட்டும் 3,752 வாரின் முழுக்கவே அந்நிய நிதியில் இயங்குகிற நிறுவனங்கள் இருக்குது. இன்னொன்று நிலத்தெல்லாம் ரியல் எஸ்டேட் கொண்டு வந்து அதில் வந்து கிட்டத்தட்ட $7 பில்லியன் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆய்வு
இப்போ வந்து ரியல் எஸ்டேட் வந்து பிரம்மாண்டமான அளவில் சீனா முழுவதும் வந்து விவசாய நிலங்கள்லாம் பிரம்மாண்டமாக ரியல் எஸ்டேட் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அது அது வந்து செஞ்சுருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து அவர் மார்க்கெட் சோசியலிசம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யாரை சார்ந்திருக்காருன்னா ஃபாரின் ஃபண்டு, ஃபாரின் கேபிட்டல், நேரடியாக அந்நிய முதலீடை வந்து நம்பி தான் அவங்க வந்து இந்த வார்த்தையை வைக்கிறார். அந்நிய முதலாளியை சார்ந்து தான் நாம் வந்து உற்பத்தி சக்திகளை உற்பத்திகளை பெருக்க முடியும். நம்ம நாட்டு அவங்க மாவோ சொன்னது சுயச்சார்பு தெளிவாக வைக்கிறார். அதுக்கு அப்படியே டைரெக்டாக ஆப்போசிட் தான் டெங்கு வைக்கிறது. டெங்கு என்ன சொல்கிறாரு, முழுக்க முழுக்க அந்நிய மூலதனத்தை சார்ந்து உற்பத்தியை பெருக்க வேண்டும். அதுதான் வெள்ளை பூனையா சிவப்பு பூனையாங்கிற அர்த்தம். நீங்கள் வெளிநாட்டு கம்பெனி உள்நாட்டு கம்பெனியை எதுக்கு பார்க்குற, நமக்கு தேவை நம்ம இந்தியா இது ஃபஸ்ட்டு கெட் ரிச். ஒரு வார்த்தையை சொல்லணும்னா முதல்ல நீங்கள் பணக்காரன் ஆகிடும், மற்றவங்களை பற்றி கவலைப்படாது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பொருள், ஒரு தனிநபருக்கு நீ முதல்ல பணக்காரன் ஆகும், மற்றவனை பற்றி கவலைப்படாது. அப்போ சோசலிசத்தை முழுக்கவே சீர்குலைக்கின்ற ஒரு கருத்தியல் தான் ஃபஸ்ட்டு நீ பணக்காரன். இங்கே முதலாளி இங்கே அப்படி தானே சொல்கிறாங்க, நீங்கள் முதல்ல முதல்ல முன்னேறுங்க, உழைச்சா முன்னேறலாம். நீங்கள் முதலாளி ஆகுங்க ஃபஸ்ட்டு, நீங்கள் உழைச்சி முன்னேறாங்க, மற்றவனை பற்றி கவலைப்படாதீங்க. அதுதான் அந்த வார்த்தை. அது அந்த வகையில் வந்து எல்லா கம்பெனிகளும் ஃபாரின் கம்பெனிஸ் வருது, அவங்களுக்கு என்ன உரிமை கொடுக்குறாங்கன்னா முழுக்கவே வந்து மாவோக்கும் சீன கம்யூனிஸ்டுக்கும் எதிரான ரைட் டு ஃபயர் அண்ட் ஃபயர் அந்த உரிமையை கொடுக்குறாங்க. நீங்கள் எப்படினாலும் வேற எடுத்துக்கலாம், எப்படினாலும் டிஸ்மிஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எத்தனை பேர் டிஸ்மிஸ் பண்ணாலும் சீன அரசு கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான எத்தனை பேர் கூலி எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா $2 அதிகபட்சம் ஒரு நாளைக்கு கூலி, $2 கூலியை வந்து கொடுக்குறாங்க. அது படித்த வேலையாக தொழிலாளிகள் இப்போ ஹாங்காங் இது இது 3 மில்லியன் தொழிலாளிகள் வந்து இதுவரைக்கும் அந்த பீரியடில் ஒரு நகரத்தில் வேலையை விட்டு வெளியேற்றிருக்காங்க. இன்னொரு நகரத்தில் 5 மில்லியன் சைனீஸ் ஒர்க்கர்ஸை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. எந்த கேள்வியும் கிடையாது. எப்போ 1994 94 இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ இது வந்து மாவோ எச்சரித்த மாதிரி கேபிட்டலிஸ்ட் ரோல், முதலாளித்துவ பாதை, முதலாளித்துவ பாதையாளர்கள் வந்து உள்ளே வந்துட்டாங்க. போலீஸ் கட்சிக்குள்ள ஜாக்கிரையாக இருக்குதுன்னு சொன்னார், இந்த உங்களை தான் சொன்னார். முதலாளித்துவ பாதையாளர்கள் கேபிட்டலிஸ்ட் ரோடர்ஸ் சொல்கிறாங்க. கேபிட்டலிஸ்ட் ரோடெல்லாம் கிடையாது, கேபிட்டலிஸ்ட் சூப்பர் ஹைவே போயிடுச்சு. இப்போ வந்து டெங்கு செஞ்சிருக்கு, டெங்கு பின்னாடி டெங்குக்கும் மீறி போயிட்டாங்க, சூப்பர் ஹைவேயில் போயிட்டுருக்கு. ஆக இந்த சீனாவை வந்து முழுக்கவே சிதைத்து அதை வந்து அப்படியே எதிர்த்து இதுக்கு கொண்டு போயிட்டாங்க. இங்கே ரெண்டு வழி தான் இருக்குது. சொல்ல போனோம்னா மார்க்கெட் சோசலிசம் என்பது ஒரு முழுக்க மார்க்கெட்டுக்கான வார்த்தை தான் சோசலிசம். அப்போ சுருக்கமாக சொன்னால் டெங்கு வைத்தது கேபிட்டலிசத்தை பயன்படுத்தி நாம் சோசலிசத்தை வளர்க்க வேண்டும். யூஸ் கேபிட்டலிஸ்ட் மெத்தட்ஸ் டு பில்ட் சோசலிசம். ஸோ கேபிட்டலிஸ்ட் வழிமுறை செலவு எடுத்துக்கலாம், எடுத்துட்டு சோசலிசத்தை நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா சோசலிசத்தை பயன்படுத்தி கேபிட்டலிசம் வளர்ந்துச்சு. புரியுங்களா? யூஸ் கேபிட்டலிசம் டு க்ரோ டு பில்ட் அப் சோசலிசம்ங்கிறது மாறி யூஸ் சோசலிசம் டு பில்ட் அப் கேபிட்டலிசம். அப்போ கேபிட்டலிசம் சோசலிசத்தை பயன்படுத்தி கொண்டது, பயன்படுத்தி கொண்டு இந்த கேபிட்டலிசம் வந்து வளர்ந்து அது ஒரு ஏகாதிபத்தியமாக, சீனா ஏகாதிபத்தியமாக மாறிடுச்சு. மாறி வந்து பிரம்மாண்டமான அப்பார்ட்மெண்ட்ஸு, பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சர்ஸ், பிரம்மாண்டமான மால்ஸ், அப்படியே சீனா வந்து எதெல்லாம் வச்சுச்சோ பின்தங்கி உலகத்திலே பின்தங்கி நாடு, 1/3 பகுதி கொண்ட மக்கள் மிக பின்தங்கி உற்பத்தி உயர்ந்து எழுந்து நின்று ஒரு பெரிய இதாக மாறினாங்க. அதை அப்படியே சீர்குலைச்சு அது ஒரு செல்வந்த நாடாக மாற்றி அது ஒரு ஏகாதிபத்தியமாக மாற்றின பெருமை வந்து டெங் சியாவோப்பிங்கும் அதுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு தான் சார். மார்க்கெட் சோசலிசம் என்பது ஒரு மோசடி. சீன தன்மையுள்ள சோசலிசம் என்பது முதலாளித்தை வளர்ப்பதற்கான ஒரு வார்த்தை, அதுதான் அது செஞ்சுருக்காங்க. இப்போ இன்றைக்கு வந்து அது வந்து 2-2 தான் இருக்குது. சீனாவில் இருக்க முன் தலைமுறை, அதாவது அபோவ் 50 அபோவ் 60 மேலே இருக்கவங்கலாம் சோசலிசம் புரட்சியில் பங்கெடுத்தவங்க. அவங்க நேரடியாக பல்வேறு எல்லா விதமான சலுகைகளும் கல்வி முறையை அனுபவிச்சவங்க. கல்வியை வந்து பெரிய பணக்காரர்கள் இன்றைக்கு பணக்காரர்களும் வசதிப்படுத்தவர்களும் படிக்க முடிகிற கல்வியை வந்து சீன புரட்சியின் போது புரட்சிக்கு பின்னாடி இந்த சமுதாயத்தில் மாவோ தலைமையில் எல்லாருமே படித்தார்கள். ஆனால் இன்றைக்கி கல்வி முறை மாறிடுச்சு. ஆனால் அந்த தலைமுறை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மாவோயிஸ்ட் வந்து மோர் தன் எவர், அவர் தான் வந்து மாவோ தான் வந்து மறுபடியும் அவர் தூக்கு பிடித்த மதிப்பீடுகள் சமூக அரசியல் சமூக வாழ்நிலை எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவோ முன்வைத்த வழியை வந்து மறுபடியும் அதுக்காக இயங்க ஆரம்பிச்சாங்க.
அதான் சரியாகுதுன்னு 50-60 வயதுக்கு மேலே கூட செய்யலாம். இன்னும் இந்த 30-லேருந்து 50 வயதுக்குள்ள 40 வயதுக்குள்ள இருக்கவங்க கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்காங்க. ஆனாலும் வேணும் மாவோடைய வழிமுறைகள், மாவோ வந்து சர்வ பீப்புள் கடைசி வரைக்கும் மக்களுக்கு சேவை செய்யணும், ரைட் டு ரிவர் கலகம் செய்வது உனது உரிமை, இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு அந்த மாதிரி மதிப்பீடுகள் சரியானவை இன்றைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து உயர்த்திட்டாங்க. இருக்கும் இப்போ இளைய தலைமுறை வந்து மாவோ பற்றி எங்களுக்கு தெரியாது, ஆனாலும் எங்கள் நாட்டை வந்து தலைநிமா செய்தவர் மாவோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் மாவோ வந்து உயர்த்தி பிடிக்கிறாங்க. எனக்கு தெரியாது, ஆனாலும் மாவோ தான் சீனா வந்து உலகத்திலே தலைநிமலை செய்து வைக்கிற அடிப்படையை நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதனால் மாவோ மாதிரி ஒரு ஆட்சி வேணும் அப்படின்ட்டு இளைய தலைமுறை சொல்லிக்கிட்டாங்க. அப்போ இன்றைக்கி சீனா வந்து ரெண்டு வழிதான் இருக்குது, ஒன்று பழைய வழிக்கு போவது, அதாவது சோசியலிச புரட்சி மீண்டும் ஒரு நெகேஷ் மாவோ சொன்ன மாதிரி நெகேஷன் ஆப் மார்க்ஸ் சொன்ன மாதிரி நிலைமறுப்பு நிலைமறுப்பு, இந்த நிலைமறுத்துட்டு மறுபடியும் புரட்சி செய்து மறுபடியும் ஒரு சோசியலிச உண்மையான சோசியலிச கட்டமைப்பு இல்லாவிட்டால் இன்னொரு ஏகாதிபத்திய நாடாக மாறி மாறிச்சு சீரழிந்து போக வேண்டியதான். இப்போ இந்த ரெண்டு இதுதான் இருக்குது. இந்த இன்னொன்று வேட்டைக்காராக மாறும், இதுவே ஏகாதிபத்தியமாக இருந்துட்டு இருக்காது, மற்ற நாடுகள் விடுவாங்களான்னு தெரியாது, அது எவ்வளோ பெரிய முரண்பாடில் போய் புரியும் தெரியாது. அமெரிக்கா ஜெர்மனி இவங்க வந்து உள்ளே சீனாவை கட்டுப்படுத்துறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கண்டெயின் பண்ணுறது. இப்போ அந்த முரண்பாடுகள் ரொம்ப தீவிரமாகும். இப்போ ரெண்டு வழி இருக்குது, ஒன்று சோசியலிச வழி, இன்னொன்று ஏகாதிபத்தியம் மாதிரி சீரழிவு. இந்த ரெண்டுக்கும் நடுவில் வந்து ஒரு சீனா வந்து எப்பயும் வெடிக்கையோ வெடிக்க போகிற ஒரு சூழலில் இருக்கிறதுனால அதை கட்டுப்படுத்துவதற்கு தான் இந்த அதிபரை மறுபடியும் பழைய நீட்டிட்டு அவர் வந்து ஒடுக்குமுறையின் மூலமாக அடக்குமுறையின் மூலமாக மறுபடியும் வந்து தொடர்ந்து சீனாவை கட்டுப்படுத்தி மறுபடியும் பிரம்மாண்டமான ஒரு ஏகாதிபத்தியமாகவும் வல்லர சக்தியாகவும் மாற்றுவார் அப்படிங்கிறதுக்காக சீனத்தில் இருக்க ஆளு மருத்துவர்கள் இதை அவரை மறுபடியும் கொடுத்துருக்கார். இதுதான் அவருடைய பின்னணி, இதுதான் இது மொத்த சுருக்கம். நீங்கள் அனைவரும் படிங்க. மிக சிறந்த அவரோட ஆய்வு வாய்ப்புக்கு நன்றி கூறி இருக்கிறேன்.